friends, welcome to Ayavano channel. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா birthday time வந்து நம்ம வந்து நிறைய தீம்ல டெக்கரேட் பண்ணுவோம். அதுக்கு ஹலோ கிட்டி வச்சு ஒரு டெக்கரேட் ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேரேஜ் கார்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஒரு திக் கார்டு இருந்தாலும் இந்த பிளெயினாக ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரி தீம் வேணும், இன்றைக்கி நம்ம வந்து ஹலோ கிட்டி வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். ஹலோ கிட்டியை நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி தீம் இருக்குதோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு பாண்டா, லயன், நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் தான், நம்ம ஹலோ கிட்டி வச்சுருக்கிறது காமன். நம்மளோட தீம் என்னவோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிக்சராக நமக்கு கிடைக்கி எடுத்துக்கணும். நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பென்சிலால் ஃபஸ்ட்டு எப்போவுமே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி பிக்சருக்கு எந்த மாதிரி கலர்ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம வந்து கலர் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் நம்ம வந்து என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அது. இப்போ நான் வந்து பர்த்டே தீம் எடுத்துருக்கனால இதில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதுக்கும் நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம். முடிஞ்சது பாருங்கள், நம்மளோடது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட நமக்கு என்ன தீமோ அந்த தீமை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இது க்ரியேட் பண்ணியாச்சு. அகெயின் ஒரு மேரேஜ் கார்டு தான். இல்லை நம்மகிட்ட சார்ட் கூட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். நம்ம அது ஷாப்பில் போய் மணி கொடுத்து வாங்கணும். அது வந்து சில பேருக்கு டக்குன்னு வாங்க முடியாது. அப்படி நினைக்கிறவங்க வந்து யாராவது மேரேஜ் கார்டு கொடுத்தீங்கன்னா பத்திரமாக நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோன்னா இதிலிருந்து நம்ம வந்து ஏதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரா பண்ணியிருக்கிறது நான் வந்து 6 பீசஸ் எத்தனை லெட்டர்ஸ் வேணுமோ அத்தனை லெட்டர்ஸ் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு வந்து 6 லெட்டர்ஸ் வேணும், அதனால் 6 பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அரேஞ்ச் பண்ண போகிறோன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கப் கேக் தான், இந்த மாதிரி கப் கேக் ரெடி பண்ண. எனக்கு 6 லெட்டர்ஸ் எடுத்திருக்கேன். லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். கப் கேக்கில் நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நம்ம வச்சாச்சு. நம்ம செட் பண்ண போகிறோம். ஹலோ கிட்டி ரெடி ஆகிடுச்சு, கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் செட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஸ்டிக்குனா எப்படி, பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறதுல இந்த பாக்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பாக்ஸில் நான் வந்து நல்ல ஒரு லென்த்தியாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபுல்லாக பிளாக் கலர் வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு. பிளாக் கலரில் நல்லா பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு.
இதில் நம்ம இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு கப் கேக்கையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த 6 கப் கேக்ஸையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய அந்த பிளாக் கலர் ஸ்டிக் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே விட்டுக்கோங்க. மேலே நமக்கு ஒரு ஹூக் பண்ணுறதுக்கு ஒரு வாலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்காண்டி நான் கொஞ்சமாக அங்கே விட்டுருக்கேன் பிளாக் கலரில். இது ஃபுல்லாக முடித்ததும் எண்டிங்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபுல்லாக லென்த் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், இங்கேருந்து அப்படி மேலே வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு சிம்பிளாக பர்த்டேக்கு நம்ம வந்து ஹலோ கிட்டி கான்செப்டில் ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டயாவனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.